கையளவு இதயமும் அதில் கடலளவு ஈரமும் கொண்டிருக்கும் சமகால சகவாசிகளுக்கு வணக்கம். முகமது யூசப் கான்ற ஒரு முஸ்லீம் போர் வீரரை பத்தி மருதநாயகன் ஒரு படம் எடுக்கணும்னு நினைச்ச கமல் சாரை நிறைய மதவாதிகள் பிரச்சனை கொடுத்து தடுத்து நிறுத்தினாங்க. எண்ணி 3 வருஷத்துல அந்த மனுஷன் அதே மதவாதிகளுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி ஹே ராம்னு இந்தியாவே உழுக்குன ஒரு படத்தை கொடுத்தாரு. இந்தியா சுதந்திரம் வாங்கின வரலாறோட மறுபக்கத்தை காட்டின முதல் தமிழ் படம் ஹே ராம் தாங்க. ராபர்ட் ஃப்ராஸ்டோட போயமுக்கும் புதுமை பித்தனோட சிறுகதிக்கும் இடம் இருக்க பாடப்புத்தகத்துல கமல்ஹாசன் அவர்களோட சினிமாக்கும் இடம் இருந்தா தப்பில்லைன்னு என்னோட கருத்துங்க. நான் 10th வரைக்கும் ஹிஸ்டரி புக்கை பார்த்து கத்துக்காத பல விஷயங்களை இந்த படத்தை பார்த்தப்பவும் அதுக்கு பின்னாடி இருக்க வரலாறை படிச்சப்பவும் என்னால் கத்துக்க முடிஞ்சு. காந்தியை விரும்பின கோட்ஸேவே அவரை கொலை பண்றான். ஒருவேளை கோட்ஸே காந்தியை மீட் பண்ணியிருந்தா கொலை பண்ணியிருக்க மாட்டான்னு கமல் சாருக்கு தோணுச்சு. அப்படி ஒரு நாள் காந்தியை கொல்ல நினைச்சு திரும்பி போன ஒருத்தனை பத்தி ஒரு படம் பண்ணணும்னு அவர் கற்பனையில உதிச்சுது. மகாத்மா காந்தியை எத்தனையோ பேர் கொல்ல முயற்சி பண்ணாங்க. அப்படி கொல்ல வந்த ஒரு நிஜமும் கமல் சாரோட கற்பனையும் கலந்த கதாபாத்திரம் தான் சாக்கேத்ரம். இதனால சாக்கேத்ரம் காந்தியை கொல்ல நினைச்சா அவன் அவரை கொன்னாரா இல்லையான்றதுதான் இந்த ஹேராம். அது வரைக்கும் வில்லன்களோட மட்டுமே மோதின கமல் சார் இந்த தடவை இந்தியாவின் ஆகப்பெரும் ஆளுமையான மகாத்மா காந்தியவே எதிர்க்கிறாரு. இந்த கதை சாக்கேத்ரம் பாயிண்ட் ஆஃப் வியூல நடக்கிறதுனால அவன் ஹீரோவா தெரியலாம். காமனா பார்த்தா வில்லன் தான் அவன். நம்ம ஊர்ல தாங்க ராமாயணம்னு ராமர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கதைகள் இருக்கு, லங்கேஸ்வரன் ராவணன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கதைகள் இருக்கு. ஹேராம ஒரு வரலாற்று படம்னு சொல்றதை விட வரலாற மாத்தி எழுதின படம் தான் சொல்லணும். இந்த படத்தோட ஜானரே ஆல்டர்னேட் ஹிஸ்டாரிக்கல் தாங்க. அப்படின்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் மூலியமா, அதாவது கற்பனை கதாபாத்திரம் மூலியமா சொல்றது. இப்ப ஸ்ட்ரெயிட்டா நம்ம கதைக்குள்ள போயிடலாங்க. நான் உங்களோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் மதிக்கிறேன், சோ கொஞ்சம் வேகமா பேசுறேன் மன்னிச்சுக்கோங்க. அண்ட் வெறும் ஹிடன் டீடைல்ஸ் சொல்றதை விட படத்துல மற்ற மொழிகள்ல வர டைலாக்ஸ்னு நிறைய விஷயங்களை சேர்த்து சொன்னா இன்னும் பெட்டரா இருக்கும்னு தோணுச்சுங்க. ஹேராம்ன்ற வார்த்தை மகாத்மா காந்தியோட வேத மந்திரம். என்ன சொல்றதுக்கு முன்னாடி ஹேராம்னு சொல்ல விட்டாங்கன்னா நான் சந்தோஷமா சாவன் காந்தி சொல்லியிருந்தாரு. அந்த படத்துல வர சாக்கியத்ராம் ஸ்ரீராம் அவயங்கர் நாத்துராம் கோட்ஸேனு காந்தியை கொல்ல நினைக்கிற எல்லா பயிலங்க பேர்லயுமே ராம இருக்கும். மொத்தம் 3 லாங்குவேஜ்ல டைட்டில் போடுவாங்க. டைட்டில் மேல இருக்க அம்பு சாக்கியத்ராம் காந்திஜியை கொல்ல போக தயாராகும் போது வைக்கிற காலபைரவர் மீசையும் குறிக்குதுங்க. ரகுபதி ராகவ ராஜாராம். ரகுபதி ராகவ சாங்கு காந்திஜிக்கு ரொம்ப பிடிச்ச சாங். அதுல ஈஸ்வர் அல்லா தேரோ நாம் சப்கோ சன்மதி ஜெய பகவான்ற லிரிக்ஸ், ஈஸ்வர் அல்லான்னு எத்தனையோ பேர் சொல்லி உன்னை கூப்பிடுவாங்க ஆனா கடவுளான நீ ஒண்ணுதான் அர்த்தம். அண்ட் மோரோவர் அது ராம்ன்ற வார்த்தையை முன்னிலைப்படுத்துற பாட்டா இருந்தாலும் டியூனை கவனிச்சிங்கன்னா பள்ளிவாசல் பிரேயர் மாதிரியே இருக்கும். இசையும் வரிகளும் சேரும்போது தான் பாடல்கள் அற்புதமே நிகழுது. அப்படிப்பட்ட அற்புதமான பாடலில் ஹிந்துவையும் முஸ்லீமையும் சேர்த்து வச்சு வேற லெவல் பண்ணிட்டாங்க கமல் சாரும் ராஜா சாரும். பட் விவேக் சொல்ற மாதிரி ஏஆர் ரகுமான்ட்ட கொடுத்தா ரெண்டையும் பிரித்து கொடுத்துருவாருன்ற கணக்காக இங்கே இருக்க மதவாதிகள் அரசியலுக்காக அடிக்கடி பிரித்து விடுற வேலையை பார்க்கறதுனால தாங்க இங்கே பிரச்சனையே. அடுத்து நேம் கார்டு வரும்போது கிறிஸ்டியானிட்டி மியூசிக் வரும். இது ஒரு ஹிந்துத்துவா படம்னு காதில் வந்து கத்திட்டு இருந்தவங்களுக்கு முதல் நிமிஷத்துலேயே நம்ம எல்லாரும் ஒரே குட்டையின் மட்டைகள் தான் தெளிவாக சொல்லிட்டாரு. 1999 படம் ஆரம்பிக்குதுங்க. சாகேத்ராமோட 89th வயசில் மரணப்படுக்கையில் இருக்காரு. சாகேத்ராம்னா அயோத்தியின் ராமன் அர்த்தம். கூட அவரோட பேரன் ஜூனியர் சாகேத்ராம் அண்ட் டாக்டர் முனாவர் இருக்காங்க. டாக்டர் லைட் ஆன் பண்ணும்போது தாத்தாக்கு இருட்டு தான் பிடிக்கும், அவரை நான் வெளிச்சத்திலே பார்த்ததில்ல ஜூனியர் சாகேத்ராம் சொல்ல, டாக்டர் காந்திக்கு இருட்டே பிடிக்காது, தூங்கும்போது கூட லைட் ஆன் பண்ணிட்டே தான் தூங்குவாருன்னு பண்ற ரிப்ளை. சாகேத்ராமும் காந்தியும் ஸ்ட்ரைட் ஆப்போசிட் கேரக்டர்ஸ்னு இங்கிருந்தே டீடைலிங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த டேபிள் இருக்க குரங்கோட 3 மண்டவோடு இவர் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்தபோது சேகரிச்சது. அண்ட் காந்தி 3 வைஸ் மங்கீஸ்னு சொல்லப்படுற கண்ணு வாய் காத மூடி இருக்க குரங்கு சிலைகள் என்ன சொல்லுதுன்னா, ஸ்கல் என்னதான் உயிர்களோட அவ்வளவு நெருங்கிய விஷயமா இருந்தாலும் அது சாவ டினோட் பண்ணுது, பட் சிலைகளுக்கு உயிரே இல்லைனாலும் ஒருத்தரோட வாழ்க்கையும் அவர் வாழ்ந்துட்டு போன அடையாளத்தையும் குறிக்குது. அங்கிருந்து பிளாஷ்பேக் போகும்போது கூட சாகித்ரா முகம் மண்டவோட மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். தாத்தா கிட்ட நிறைய கதைகள் கேட்டு அவார்டு வாங்குற அளவுக்கு பெரிய ரைட்டரான ஜூனியர் சாகித்ராமோட அடுத்த நாவல் அவர் தாத்தா சொன்ன கதையை வச்சுதான். அண்ட் பேசிக்கா சாகித்ராம் கதை சொல்லும் போது, ஒரே ஒரு ஊர்ல ஒரு ராஜான்னு தான் சொல்ல மாட்டேன், இருந்த ஊர்ல ஒரு ராஜா இருந்தான்னு சொல்லுவார். எது நெஜம் எது இவரா சேர்த்துக்கிட்டதுன்னு சாகித்ராம் சொல்ல மாட்டார். இதை வச்சே ஹேராம் படமும் அந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மொத்த கதையும் சாகித்ராமோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நகருது. முதல்ல ஆரம்பிக்கிற இந்த பிளாஷ்பேக் சாகித்ராம் நினைச்சு பாக்குற மாதிரியும் எடுத்துக்கலாம், அதர்வைஸ் ஜூனியர் சாகித்ராம் டாக்டர் கிட்ட தாத்தா சொன்ன கதையை சொல்ற மாதிரியும் எடுத்துக்கலாம். கட் பண்ணா August 1946 இண்டிபெண்டன்ஸ்க்கு சரியா 1 இயர் முன்னாடி பாகிஸ்தான்ல இருக்க மொஹந்தஜாரோ எனப்படும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல புதைப்பொருள் ஆராய்ச்சியாளரா ஒர்க் பண்றாரு சாகித்ராம். இந்த படத்துலங்க சரித்திரத்தை தோண்டி எடுத்து ஆராய்வதும் ஒரு வகையான புதைப்பொருள் ஆய்வுன்னு S.Ramakrishnan அழகா எழுந்திருந்தாரு. அங்க வேலை செஞ்சிட்டு இருக்க இவங்களை மத கலவரம் வரும்னு பேக்கப் பண்ணி கராச்சி போகணும்னு சொல்றாங்க. கராச்சி பாகிஸ்தான்ல சிந்தின்ற ஹிந்து மக்கள் அதிகமா வாழ்ந்த இடம். அப்ப அம்ஜத் கான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் குழந்தைங்க விளையாட பொம்மை வேணும்னு நினைச்ச சிவிலைசேஷன், நம்மள மாதிரி பெரியவங்க விளையாட ஆளுக்கு ஒரு சாமி வேணும்னு நினைக்கிற சிவிலைசேஷன் இல்லன்னு அங்க நடக்க போற மத கலவரத்தை நினைச்சு ஃபீல் பண்ணி சொல்லுவாரு. அதுக்கு சாகித்ராம், சரிடாப்பா, நாம இருக்கிறது அந்த சிவிலைசேஷன் இல்லையே, நாம
இந்த சீன்ல நம்ம இருக்கிறது வெள்ளக்காரனுக்கு சலாம் வைக்கிற சிவிலைசேஷன் சொல்றாங்க. அண்ட் அந்த மிஸ்டர் வீலர்ன்றவர் அந்த டைம்ல நிஜமாவே ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஹெட்டா இருந்த சார் மார்டிமர் வீலரை சொல்றாங்க. அண்ட் அடுத்த ஷாட்ல காட்டுற இந்த மொகந்தஜாரோட ஹோல் ஏரியா மினியேச்சரா பில் பண்ணி மேட்ச் பண்ணிருக்காங்க. அந்த மொகந்தஜாரோனா பிணங்களின் மேடுன்னு அர்த்தம். அடுத்து வர கெட் டுகெதர்ல அம்ஜதோட அம்மாவா வரவங்க மோகினி மாத்தூர், காந்தி கொலைய நேர்ல பார்த்தவங்க இவங்க. அப்பா அவங்களோட வயசு வெறும் 13 தாங்க. இவங்க காந்தி கொலை செய்யப்பட்ட சினாரியோல அங்கிருந்த டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க கமல் சாருக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் அம்ஜதோட அப்பா வெளியே போறதை தனியா ஷார்ட் வச்சு காட்டுவாங்க. அது ஏன்னா அவர் அடுத்து நடக்க போற ரியாட்ல சாக போறாரு. அந்த விஷயம் கிளைமேக்ஸ்ல அம்ஜத் சொல்லி தான் நமக்கே தெரியும். இவங்க வச்சிருக்கிற ஒவ்வொரு ஃப்ரேம்க்கு பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு இந்த ஷார்ட்ல இருந்தே நமக்கு புரிஞ்சுக்கலாம். அண்ட் அந்த பார்ட்டி ஹாலுக்கு உள்ள நடக்கிற உரையாடல அம்ஜத் கான் சாகித் ராம் ரெண்டு பேருக்குமே இந்தியா பாகிஸ்தான் பிரியறதுல விருப்பம் இல்லைன்னு தெரியும். அது அம்ஜத் எனக்கு பாகிஸ்தான் வேணாம் சார், ஏன்னா அங்க ஷரியத் கொண்டு வந்துருவாங்கன்னு சரக்கடிச்சுட்டே சொல்லுவாரு. ஷரியத்னா சரக்கடிக்க கூடாதுன்ற ரூல்ஸ் உட்பட முஸ்லீம்க்கு கொண்டு வரப்பட்ட பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இம்போஸ் பண்றலா. அண்ட் லால்வானி இவங்களோட ஃப்ரெண்டு, இவரும் கராச்சியில வசிக்கிற ஒரு சிந்தி தான். அண்ட் இந்த வெள்ளக்காரங்கள் எப்படி அம்ஜதும் லால்வானியும் நல்லா தமிழ் பேசுறாங்கன்னு கேட்கும்போது தான் தெரியும். இவங்க மூணு பேரும் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல ஒன்னா படிச்சவங்க. அண்ட் அம்ஜதோட அப்பா சவுத்ல கார்பெட் வைக்கிறவரா இருந்திருந்தாரு. அண்ட் ஆல்சோ அம்ஜதோட ஒய்ஃப் நஃபீஸா ஆம்பூரை சேர்ந்த தமிழ் முஸ்லீம். நஃபீஸாக்கும் சாகித் ராமுக்கும் ஒரு அண்ணன் தங்கச்சி பாண்ட் இருக்கும். அண்ட் அடுத்து வர ராமரானாலும் பாபரானாலும் சாங்ல இந்த மூணு பேரோட அந்யோன்யமான நட்பையும் தென் மதபேதம் இல்லாம எல்லாரும் ஒன்னா இருக்கணும்ன்றதையும் ஜாலியா சொல்லியிருப்பாங்க. அம்ஜத் என்றாலும் ஐயர் என்றாலும் ரெண்டு பிளட்டுமே ரெட்டு தானடா சோதரா. அடுத்த சீன் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சில வரலாற்று விஷயங்களை சிம்பிளாக சொல்லிடுறாங்க. அது தெரிஞ்சாதான் அந்த சீன் நல்லா புரியும். ஹிஸ்ட்ரினோட ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஒரு நிமிஷத்தில் முடிச்சிருவேன். டைரக்ட் ஆக்ஷன் டேன்னு ஒன்று 16th August 1946 நடந்துச்சு. அதாவது இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு எக்ஸாக்டாக 1 இயர் முன்னாடி. அந்த டைமில் காந்தி தான் பிரிட்டிஷ் கவர்னர்ஸ்க்கு அடுத்து இந்தியாவில் காங்கிரஸில் முக்கியமான அரசியல் முடிவுகளை எடுக்கிறவர். ஜின்னா வந்து முஸ்லீம் லீக் கட்சியோட தலைவர், பாகிஸ்தானை பிரித்து கேட்டதும் இவர் தான். பின்னாரில் ஃபவுண்டர் ஆஃப் பாகிஸ்தான் இவர் தான் சொன்னாங்க. சுரவர்த்தி பெங்காலோட சீஃப் மினிஸ்டர், இவரும் முஸ்லீம் லீக் கட்சி தாங்க. ஜின்னா மேற்கால பாகிஸ்தான் பிரித்து கொடுக்க சொல்லி கேட்டார். சுரவர்த்தி கிழக்கால பங்களாதேஷ பிரிச்சு கொடுக்க சொல்லி கேட்டாரு. இப்போ பிரிச்சுட்டு அப்புறம் தனி நாடா ஈஸ்ட் பெங்கால் இருந்தாலும் ஓகே, இல்ல பாகிஸ்தானோட இணைஞ்சாலும் ஓகேன்றதுதான் அவரோட பிளான். டைரக்ட் ஆக்ஷன் டேங்கிறது பாகிஸ்தான் தனி நாடு வேணும்னு மொத்த முஸ்லீம்ஸையும் பந்த் பண்ண சொல்லி ஜின்னா சொன்னாரு. அப்பதான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்க்கு இந்தியன் முஸ்லீம்ஸோட பவர் புரிஞ்சு நம்ம டிமாண்ட்ஸ் என்னன்னு கேட்பாங்கன்னு பந்த் பண்ண சொன்னாரு. அந்த பந்த் அப்போ நிறைய காலி பசங்க உள்ள பூந்து இதுதான் சாக்குன்னு கொலை கொள்ள கற்பழிப்புன்னு இறங்க அது பெரிய இந்து முஸ்லீம் கலவரமா வெடிச்சது. 3 நாள் நடந்த அந்த கலவரத்துல 4000 பேருக்கு மேல கொல்லப்பட்டாங்க. 100,000 பேருக்கு மேல வீடு வாசலையே இழந்து தெருவில் நின்னாங்க. அந்த டைம்ல ஒரு போலீஸ் கூட வரலங்க. ஏன்னு பார்த்தா சுரவர்த்தி கண்ட்ரோல் ரூம்ல உட்காந்து யாரையும் செயல்பட விடாம தடுத்திருக்காரு. தனி நாடு கிடைச்சா நம்மளுக்கும் பெரிய பவர் கிடைக்கும் சுரவர்த்தி நினைச்சாரோ என்னவோ. அண்ட் வரலாற்றுல இந்த நாளை கிரேட் கல்கத்தா கில்லிங்ஸ்னு குறிப்பிடுறாங்க. இப்போ படத்துக்கு வருவாங்க. அங்க சாங் முடிச்ச அப்பர்ணாவை பார்க்க கல்கத்தா போவார் ராம். அங்க நடக்கிற கலவரத்துல சாகித்ராம் ஒய்ஃப் அப்பர்ணாவோட டெய்லர் அல்தாஃப்ட என்ன நடக்குதுன்னு கேட்பாரு. அவன் ஜின்னா சாப் டைரக்ட் ஆக்ஷன் டேவை அனௌன்ஸ் பண்ணிருக்காருன்னு சொல்லுவான். இப்போ உங்களுக்கு டைரக்ட் ஆக்ஷன் டேனா என்னன்னு, ஜின்னா யாருன்னு ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பத்தி பேசும்போதே அல்தாஃப் உங்க ஒய்ஃப் இப்பெல்லாம் நம்ம கடைக்கு வரதே இல்லைன்னு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே சொல்லுவான். அங்கேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவனுக்கு அப்பர்ணா மேல ஒரு கண்ணு. அண்ட் கார்ல தக்காளி அடிக்கிறவனை ஜாடமாடியா மிரட்டிட்டு பின்னாடி போய் இவனே தக்காளியை தூக்கி அடிப்பான். என்னாச்சு, ஏன் போலீஸ் யாரையும் காணும் டிரைவர்ட்டு கேட்பாரு. அதுக்கு டிரைவர் வந்து போலீஸ் ஹாலிடேவை செலிப்ரேட் பண்றாங்க, சுரவர்த்தி டைரக்ட் ஆக்ஷன் டேவை செலிப்ரேட் பண்றாருன்னு சொல்லுவான். டாக்ஸி பணக்காரங்க வாழ்ற அடுக்குமாடி குடியிருப்புக்குள்ள நுழையும் போது சாயங்காலம் ஆயிருந்துங்க. அங்க தேர்ட் ஃபுளோர்ல இருக்க சாகித் ராம் லிப்டுக்குள்ள போகும்போது அந்த ஆன்டியும் மெடிக்கல் ஷாப் கூட க்ளோஸ் பண்ணிருக்குன்னு டென்ஷன் ஆகி சுரவர்த்தியை திட்டுவாங்க. அண்ட் சாகித் ராம் வீட்டுல பெல் அடிச்சு விளையாடும் போது அவ கொஞ்சம் பயந்த மாதிரி பேசுவா. நான் போலீஸை கூப்பிடுவேன்னு சொல்றது இவர் உள்ள போகும்போது கண்ண பிடிச்சி நிக்கிறதுன்னு ஒரு மாதிரி அப்நார்மலாவே இருப்பா. உள்ள இந்த ரெண்டு உயிரும் அந்யோன்யமா இருக்க அடுத்த சில நிமிடங்களுக்கு 3வது உயிரா இளையராஜாவோட இசையும் இருக்கும். அப்போ அப்பர்ணா சொல்ற அந்த பெங்காலி வேர்ட்ஸ் ஒரு ஃபேமஸான பெங்காலி கவிதைங்க. அந்த சீன்ல கேமரா ஆங்கிள்ஸ் கூட ரொமான்டிக்கா இருக்கும்னு தான் சொல்லணும். அண்ட் அடுத்து இவங்க காதல் கொள்ற அந்த மாலை வேலையை கமல் சார் ஸ்கிரிப்ட்ல பகல் சோர்ந்து இரவு வெல்லும் வேலைன்னு எழுதியிருக்காரு. அண்ட் ராம் சில பேப்பர்ஸ் மேல கைய வைக்கும் போது கேர்ஃபுல் கரெக்ஷன் பேப்பர் இருக்குன்னு சொல்றது மூலியமா ஒரு டீச்சர்னு நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் பெட்லயே வச்சு கேஷுவலா தாலி கட்டுறாரு. இந்த தாலி அம்ஜத் ஒய்ஃப் நஃபீஸா மெட்ராஸ்ல இருந்து வர வச்சதுன்னு அந்த பார்ட்டி சீன்லயே சொல்வாங்க. அண்ட் ராம் பசிக்குது சாப்பிட என்ன இருக்குன்னு கேட்கும்போது அப்பறம் மார்க்கெட் போக பயந்து 2 நாளா பிரெட் அண்ட் பட்டர் தான் சாப்பிட்டதா சொல்லுவா. அவர் அதையும் மீறி பந்தா இருந்தாலும் ஏதாவது இந்து கடைகள் திறந்திருக்கும்னு வெளியே போவாரு. வேண்டாம் போகாத எனக்கு பயமா இருக்குன்னு அப்பறம் சொல்லியும் கேட்காம போவாரு. அப்பறம் கன் வச்சு நின்னது இப்ப பயப்படுறது எல்லாமே மார்க்கெட்ல அல்தாஃப் ஆல்ரெடி அப்பறம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருக்கான்னு நம்மளே அங்க புரிஞ்சுக்கணும். அப்போ ரோட்ல ஒரு சிங்கு பொண்ணை காப்பாத்தி அவங்க வீட்டுல சேர்த்துட்டு அவங்க வீட்டுல இருந்தே டெலிபோன்ல கல்கத்தா கமிஷனருக்கு கால் பண்ணுவாரு சாகித் ராம். இவங்க பேசுறதுல இருந்தே இவங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி அறிமுகம் ஆனவங்க நமக்கு தெரியும். அப்ப கமிஷனர் எங்களால எதுவும் பண்ண முடியலங்க, வி ஆர் ஹெல்ப்
ஹெல்ப்லெஸ்னு சொல்லுவார். இப்போ சுரவர்த்தி கண்ட்ரோல் ரூம்ல இருந்து போலீஸ் எல்லாரையும் தடுத்தாருன்னு அப்ப சொன்னதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அங்கிருந்து வீட்டுக்கு போனோம்னா அவர் சில முஸ்லீம்ஸ் தலையில் அடிச்சு பியானோல கட்டி அவர் கண்ணை எதிர்க்கவே அபர்ணாவை அல்தாஃப் டெய்லர் வன்கொடுமை செய்வான். இந்த இடத்துல அல்தாஃபை நம்ம ஒரு முஸ்லீமா பார்க்கக்கூடாது. ஆரம்பத்திலிருந்தே அபர்ணா மேல கண்ணு வச்சிருந்த ஒரு ஆள் இந்த கலவரத்தை சாக்க வச்சு அந்த விஷயத்த பண்ணான் தான் எடுத்துக்கணும். இந்த ஆள் அல்தாஃப் உள்ள கூப்பிடும் போது நீங்க அவளை பாத்துக்கோங்க எனக்கு இவன் போதும்னு சொல்லுவான். அவன் ஒரு ஹோமோ செக்ஷுவல் பர்சன். ராமும் அந்த இடத்துல செக்ஷுவலா ஹராஸ் ஆயிருக்க வேண்டியது. ராம் தந்திரம் பண்ணி கட்டாவுக்க வச்சு அவங்களை அடிச்சுட்டு உள்ள போய் பார்க்கும்போது அவரோட உயிர்ல பாதி கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சுட்டு இருக்கும். கடைசியா ஒரு தடவை ராம பாக்குறதுக்காகவோ என்னவோ உயிரை பிடிச்சு காத்துட்டு இருந்த மாதிரி அபர்ணா கழுத்தறுக்கப்பட்ட நிலையில கிடப்பா. அப்ப ராம் கதறி அழுகிறத பாக்கும்போது சாகேத் ராமோட வழியை மட்டும்தாங்க உணர முடிஞ்சது. ஆனா ஹிஸ்டரிய கொஞ்சமா புரட்டினதுக்கு அப்புறம் தான் அதே நேரத்துல பல்லாயிரக்கணக்கான வீடுகள்ல இதை விட கொடூரமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்ததுன்னு தெரிஞ்சது. அண்ட் முஸ்லீம்ஸை ரொம்ப கொடூரமா காட்டியிருக்காங்கன்னு நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. நான் முதலே சொன்ன மாதிரி இது ஒரு தனிப்பட்ட ஒருத்தனோட சுயநல செயல் தாங்க. முஸ்லீம் எல்லாம் தப்பா காட்டல. அவரு ராம் கூட லிப்ட்ல இருந்தவரும் முதுகுல குத்தப்பட்டு செத்து கிடக்கிறார். அவர் மனைவியும் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அப்பர்ண உயிர் மொத்தமா பிரிஞ்சோன்னா வலி வெறியா மாற துப்பாக்கியை லோட் பண்ணிட்டு கல்கத்தா வீதிகளுக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாரு. வெளியே வந்து பார்த்தோன்னதா தெரிஞ்சது அவர் மனசுல இருக்க நெருப்பை விட வீதிகள்லாம் அதிகமா இருக்குன்னு. ஒரு சிங்கு கூட்டம் முஸ்லீம்ஸை கொண்டு குவிக்கிறத பாக்குறாரு. அவங்க ஒரு சின்ன பையனை நெருப்புல தூக்கி போடுறத பார்த்துட்டு தலையை திருப்பிப்பாரு. அந்த தருணத்துல யாருக்காகவும் அனுதாபப்பட அவர் விரும்பலன்றத அர்த்தம். அவரோட ஒரே நோக்கம் அல்தாஃபை கொல்லணும் அவ்வளவுதான். அப்போ இன்னொரு வீட்டுல இருந்து அதே கும்பல் தப்பிச்சு போறதை பாக்குறாரு. அவங்க இதே வேலையை தான் சுத்திட்டு இருக்காங்கன்னு புரியும். அப்போ அல்தாஃப் எவ்வளவோ கெஞ்சியோ அவன் அவ்வளோ மனநிறைவோட கண்ணிலேயே சுடுறாரு. அப்போ பின்னாடி தடுக்க வந்த ஒரு பெரியவரையும் சுட்டுறாரு. அங்கிருந்து நடந்து போகும்போது ஒரு சின்ன பையன் இஸ்லாமிய பெரியவரை குத்திட்டு இருக்கான். அப்போ கண்ணோட போன இவரை பார்த்ததும் இவரும் முஸ்லீம்னு நினைச்சிட்டு பயந்து ஓடிடுறான். வீழ்த்தப்பட்ட அந்த வயசானவரை சுட போறாரு. அப்போ புல்லட் இல்லைன்னு லோட் பண்ற கேப்ல அவரு இந்த மனுஷன் தன்னை காப்பாத்த தான் வந்தாருன்னு நினைச்சிட்டு நன்றி சொல்லி அல்லாதான் உங்களை அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு. அப்ப அந்த வீட்டுக்குள்ள யாரா இருந்தா சுடலான்னு துப்பாக்கி நீட்ட கீழே ஒரு கண்ணு தெரியாத குழந்தை இருக்கிறத பாக்குறாரு. செத்து போன அந்த வயசானவரோட பேத்தி தான் இவங்க. அந்த குழந்தை இவரை தாத்தா தாத்தான்னு சொல்லி நெருங்க அவ கைகள் பட்டா கூட நம்ம கரைஞ்சிருவோம் நினைச்சாரா என்னன்னு தெரியல அங்கிருந்து ஓடிடுவாரு. ஒருவேளை அந்த குழந்தைய பாக்கலன்னா இன்னும் நிறைய பேரை சுட்டுருக்கலாம் ராம். அப்போ எதிரில் வரவன் தலையில ராம் கன் வைக்க இவர் பூணூல் போட்டிருக்கிறத பாத்துட்டு இவனும் நம்மால் தான் யூகிச்சு அவன் பேர் ஸ்ரீராம் அபயங்கர்னு சொல்லி சமஸ்கிருத மந்திரத்தை சொல்றான். அபயங்கர் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் இந்த படத்துல. அவன் எங்க கூட வேட்டையாட வரையான்னு ராம பார்த்து கேட்கும் போதே ஜாலியா கொண்டுட்டு சுத்திட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அபயங்கரோட லுக்கு RSS சீஃபான MS கோல்வாக்கர் லுக் மாதிரியே இருக்கும். அப்போ ஒரு நியூஸ் பேப்பரை கையில கொடுத்து நான் இந்த பேப்பருக்கு எடிட்டர் இதுல இருக்க அட்ரஸ்ல என்ன வந்து பாருன்னு சொல்லுவாரு. காந்தியை கொண்ட கோட்ஸே ஒரு நியூஸ் பேப்பருக்கு எடிட்டரா இருந்தவர் தான். அண்ட் ராம் கிட்ட இப்படியே போனா நீ யாருன்னு மத்தவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி ராம்க்கு பொட்டு வச்சு விடுறது சொந்த கோபத்துக்காக கொண்டுட்டு இருந்த ராம்க்கு மதசாயம் பூசுற மாதிரி இருக்கும். அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சு ஓடுவார் ராம. அப்ப இவரை நோக்கி சில சிங்குகள் கத்தியை தூக்கிட்டு வருவாங்க. அப்புறம் பொட்டை பார்த்துட்டு கையாட்டிட்டு போயிருவாங்க. அண்ட் தென் ஒரு முஸ்லீம் பையனை ஒரு சிங்க கூட்டம் வெட்டுவாங்க. அதையும் பார்த்துட்டு திக்கு தெரியாம ஓடுவார் சகேத்ரம். அப்படியே அந்த நாள் முடிவடையுங்க. இன்னும் ரொம்ப டீடைலிங்கான மித்த விஷயங்களா அடுத்தடுத்த பாட்டுல சொல்லியிருக்கேன் நண்பா. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கண்டிப்பா அதையும் பாருங்க. உங்க கம்ஃபர்ட்காக தான் ஒரே நாளில் எல்லா வீடியோவையும் ஒன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வீடியோ முடியறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் நண்பா. நம்ம சேனலோட 1001 வீடியோ கமெண்ட்ஸ்ல சில நண்பர்கள் நண்பா உங்க வீடியோவை காவேரி நியூஸ்னு ஒரு சேனல் அப்படியே காப்பி அடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நான் அதை பெருசா எடுத்துக்கலங்க. பட் லைனா நிறைய பேர் கமெண்ட் பண்ண அந்த வீடியோவை பார்த்தேன். நான் 5 தடவை படம் பார்த்து 4 வீடியோ ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணதா அவங்க நம்ம ஒரே ஒரு வீடியோவை மட்டும் பார்த்து அப்படியே ஈஸியாக காப்பி அடிச்சிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் அதை வெறும் யூடியூப் சேனல் மட்டும் தான் நினச்சேன். அப்புறம் தான் சில டிவி சேனல்லையும் பார்த்ததா சொன்னாங்க. அப்போ கூட பேசாம தாங்க இருந்தாங்க. ஆனால் ஒரு சில நம்ம வீடியோ கமெண்ட்ஸ்லேயே வந்து நீங்க காவேரி நியூஸை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சிட்டீங்கன்னு சொல்ல ரொம்ப கஷ்டமா போச்சுங்க. இது கொஞ்சம் பாருங்களேன். ஆனானப்பட்ட புல்லட்டியே அசால்ட்டா ஆப்ரேட் பண்ணி எடுக்கிற அவங்க மருத்துவத்தில் எவ்வளோ பெரிய மாசுன்னு சொல்லுவோம் அந்த சீன். ஆளாளப்பட்ட புல்லட்டியே அவ்வளோ அசால்ட்டா எடுக்கிறாங்கன்னா இவங்களுக்கு மற்ற விஷயத்தில் எவ்வளோ அத்து போயின்றதை இந்த ஒரு சீக்வன்ஸ்ல செல்வராகவன் உணர்த்திருப்பாரு. இது ஒரு சின்ன சாம்பிள் தாங்க. மொத்தமாகவே அப்படியே தான் அடிச்சு வச்சிருக்காங்க. நான் ஒரு வாரம் கஷ்டப்பட்டு பண்ணதா அவங்க ஒரு நாளைக்கு போடுற 3 வீடியோவில் ஒன்றா இதையும் போட்டு போயிட்டே இருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க கமெண்ட்ல போய் கேட்டாங்க. பட் எல்லா கமெண்ட்டையும் டெலிட் பண்ணிட்டாங்க. இப்போ 1001 போனது கூட பிரச்சனை இல்லைங்க. ஹேராம்க்கும் அதே நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறேன். அட்லீஸ்ட் அவங்க ஒரு சின்ன கிரெடிட்டாவது கொடுத்துருக்காங்க. அவங்க வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம உழைப்ப ஒருத்தன் யூடியூப்ல 40 நிமிஷம் வீடியோ பண்ணியும் அதே டிவி சேனலில் 1 hour ஷோவாக போட்டும் காசு பார்க்குறான்னு நினச்சா விரக்தி ஆகுதுங்க. கடைசியாக காவேரி நியூஸ்க்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். செய்கிற வேலைக்கு கொஞ்சமாச்சு உண்மையா இருங்க நண்பா. வாங்குற காசுக்கு கொஞ்சமாச்சு சொந்தமா வேலை செய்யுங்க நண்பா. ரொம்ப சாரிங்க இந்த பிரச்சனையை சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு. நீங்க நம்ம அடுத்த வீடியோவை பாருங்க மறக்காம. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சைனிங் ஆஃப் ஹரிபிரசாத் அண்ட் இந்தியன் ஃப்ரம் இந்தியா. நன்றி.